ஹாய் ஹலோ வெல்கம் டு சென்னை பொண்ணுங்க இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த ம நான் இந்த மெஷரிங் கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கேன் அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் சர்க்கரை அதே கப் நம்ம மாவு வளர்ந்தோம் இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் நெய் ஒரு கப்பு எண்ணெய் ரீஃபைன்ட் ஆயில் சேர்க்கணும் ஒரு கப் நெய் இப்போ அதை சைடில் ஒரு பாத்திரத்தில் நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு கப் நெய் ஒரு கப் எண்ணெய் இப்போ அந்த ரெண்டு கப் சர்க்கரையை அந்த அடிகனமான பாத்திரத்தில் போட்டு ஹாஃப் அ கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் ரெண்டு கப் சர்க்கரைக்கு அரை கப் தண்ணி சேர்த்து ஆன் பண்ணிடுங்க கேஸை சர்க்கரை மெல்ட் ஆகட்டும் நம்மளுக்கு இப்போ இந்த சர்க்கரை வந்து அரை கம்பி பதம் வரணும் சர்க்கரை மெல்ட் ஆகிறதுக்குள்ள நாம் இந்த எண்ணெயும் காஞ்சிலும் இப்போ இந்த கடலை மாவை நல்லா ஜலிச்சு வச்சுக்கலாம் அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் ஒரு உயரமான பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் அந்த எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இல்லைங்களா அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து விட்டு கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாக்குக்கு நம்ம இந்த மாவு ரெடி பண்ணோன்னே இதில் கொட்டுறதுக்கு மோல்டுக்கு நான் குக்கர் பாத்திரம் இருக்குது இல்லைங்களா அதை தான் எடுத்துருக்கேன் அதை க்ரீஸ் பண்ணி சைடில் வச்சுருங்க அதுக்குள்ளே இங்கே சக்கரம் மெல்ட் ஆகுது எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு எண்ணெயும் நெய்யும் சக்கரம் நல்லா கொதி வந்த பிறகு அரை கம்பி பதம் வந்தால் போதும் இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ பார்க்கலாம் தெரியுதுங்களா இந்த அளவு வந்தா போதும் இப்ப நாம எடுத்து ஜலிச்சு வச்சிருக்க கடலை மாவை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா லம்ப்ஸ் எல்லாம் இல்லாத படிக்கு கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும் கட்டி இல்லாம கலந்து விட்டுருங்க இப்ப எண்ணெயும் நெய்யும் ஒரு சைடு நல்லா காஞ்சிருக்கு அதிலேருந்து ஒரு கரண்டி ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து க ஊற்றணும் நம்ம அந்த எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கும்போது இதில் ஊற்றினா சுருன்னு சவுண்டு வரும் நல்லா பொறிஞ்சி வரும் மாவு இந்த சூடாக எண்ணெய் விட்டு நல்லா கலக்கணும் கலக்க கலக்க அது வந்து மாவு உள்ளே இழுக்கும் எண்ணெயும் நெய்யவும் பாருங்கள் ஒரு ஒரு கரண்டியாக விட்டு நல்லா கலந்து அந்த நெய்யும் எண்ணெயும் உள்ளே இழுத்த பிறகு அடுத்த கரண்டி விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ப்ராசஸ் பண்ணும்போது பாருங்கள் சுருன்னு சவுண்டு வரணும் நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் மாவு இந்த சூட எண்ணெய் விட விட மாவு நல்லா வெந்து வரும் பச்சை வாடை இல்லாமல் வரும் நம்ம ஸ்டார்டிங்கில் விட எண்ணெய் இழுத்துகிட்டே இருக்கும் மாவோட டெக்ஸ்சர் வந்து மாறிட்டே இருக்கும் நம்மளுக்கு எண்ணெய் விட விட சேர்க்க சேர்க்க மாவு நல்லா வெந்து டெக்ஸ்சர் மாறும் ஸ்டார்டிங்கில் நம்ம விட விட நல்லா இழுக்கும் பேஸ்ட் மாதிரி இருக்கும் மாவு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம கலரை கலரை நல்லா பொரிஞ்ச மாதிரி வரும் பொங்கி வர மாதிரி நொறைச்சிட்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்ஸ்டர் மாறுறது உங்களுக்கு தெரியும் அட் அ டைம் ஒரு கரண்டி மட்டும் எண்ணெய் விடுங்க ஒரு ஒரு கரண்டியாக விட்டு தான் நம்ம கிளக்கணும் இதுதான் பக்கா ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு நம்மளுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும் சாஃப்டாகவும் நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க இந்த மைசூர் பாக் வந்து சாப்பிட்றதுக்கு திகிட்டவே திகிட்டாது பாருங்கள் நான் ஆல்மோஸ்ட் எல்லா எண்ணெயும் சேர்த்துட்டேன் இன்னும் ஒரு ஒன்றரை கரண்டி அளவு இருக்குது பாதி பாதியாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா பொறிஞ்சு வருது முதல்ல வந்து நம்ம எண்ணெய் விட்டு கலக்கும் போது பேஸ்ட் மாதிரி இருந்ததுங்களா இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி நுரைச்சிட்டு இருக்குது இதுதான் கரெக்டான டெக்ஸ்டர் இப்போ மீதம் இருக்கிற அந்த எண்ணெய் நெய்யவும் சேர்த்துட்டு அவ்வளோதான் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் ஃப்ளேமை ஹையில் வச்சு அது நல்ல பொங்க வர வர டைம் இந்த டைம் வந்து தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் ஹையில் வச்சுட்டு இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் இதை ஊற்றிடலாம் இப்போ அதை ஊற்றிட்டு நம்ம தட்டலாம் கூடாது அப்படியே செட் ஆகட்டும் நீங்கள் தட்டுனீங்கன்னா உள்ளே வந்து ஓட்டை ஓட்டையாக வராது மைசூர் பார்க்கில் வந்து அந்த டெக்ஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பாருங்க நீங்கள் வந்து கரண்டி வச்சு அதெல்லாம் மேலெல்லாம் லெவல் பண்ணாதீங்க ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க அதுவே செட் ஆகட்டும் இப்போ வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் காயட்டும் ஆறட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் போட்டுட்டு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் கட் பண்ண வந்தீங்கன்னா அந்த ஹோல் அப்படி நீங்கள் கட் பண்ணுறது கத்தி வச்சோடனே புசுன்னு உள்ளே போயிடும் ஏன்னா அந்த காற்றெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா அப்படியே பல்லமாக ஆகிடும் மைசூர் பாக்கு ஸோ வந்து குறைஞ்சது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விடுங்க ஓரளவு நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஹார்டன் ஆன பிறகு நம்ம கட் பண்ணினோம்னா அந்த ஷேப் வந்து அப்படியே நிற்கும் உள்ள வந்து ஏர் பபுள்ஸ் நல்லா இருக்கும் பாருங்க இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் சூப்பரான டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் ரெடி உள்ள வந்து நம்மளுக்கு ப்ரவுன் கலர் அப்படியே டார்க் கலரில் இருக்கும் மேலே லைட் கலரில் இருக்கும் அந்த ஹீட்டோட அது இரு கண்டிப்பாக இதுக்கு ஒன் ஹவர் தேவைப்படும் இது ஆடுறதுக்கு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இட் வில் பி யுவர் ஃபேவரெட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தீபாவளிக்கு மைசூர் பாக் பண்ணி எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி தீபாவளி